சார், இப்போ பார்க்க போறது வந்து எக்ஸசைஸ் 5.1, ஈருறுப்பு தேற்றம், பைனாமியல் தியரம். ஈருறுப்பு தேற்றம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து பைனாமியல் தியரம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர் போயிட்டு சி எக்ஸசைஸ் 5.1 ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பயர் பிளஸ் 1/10 விரிவில் எக்ஸ்பயர் 15 கெழுவே காங்க. கெழு அப்படிங்கிறது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எண். ஃபைண்ட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ்பயர் பிளஸ் 1/3 ஸோ தட் யூ கேன் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பவர் 15. எக்ஸ்பவர் 15 உடைய கோஎஃபிஷியன்ட் இதில் வரக்கூடிய எக்ஸ்பேன்ஷனில் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபார் த ஜென்ரல் டேர்ம் இருக்கு, ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். இது வந்து ஜென்ரல் டேர்முக்குரிய ஃபார்முலா, பொது உறுப்பு. அப்போ இந்த இடத்துல இது வந்து என் அப்படிங்கிற இடத்துல பெண்ணு, எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது எக்ஸ்பயர். இது கேன்சல்லாம் பண்ணாத இந்த பிரேஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் டேர்மிங் எக்ஸ்பயர் அதுவும் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வைக்க வேண்டாம். எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பயர் இருக்கு, தென் ஏ அப்படிங்கிறது என்ன இருக்கு 1/x³. ஸோ இந்த இதுபடி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ரைட் டி ஆர் பிளஸ் 1, ஆர் வந்து யூ வாண்ட் டு ஃபைண்ட், ஆர் வந்து தெரியாது. ஸோ ஆர் வந்து கண்டுபிடிக்கும் என்சிஆர் என் சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் 10-r, then என்ன இருக்கு இது 1/3 4/r. நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பவர் 15 கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆர். இது எக்ஸாம்பிள்னா எக்ஸ் பவர் 20-2r இன்ட்டு இதை நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் பவர் -3r. இது ஆர் உள்ள வரும் +3r, நியூமரேட்டர் கொண்டு வரப்போ -3r. ஸோ இது ஈக்குவல் டு 10c ஆர் எக்ஸ் பவர் 20-, என்ன வரும் 5r. இந்த பிளஸ் சி ஆர் பிளஸ் 1 இதை நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்குற எக்ஸ் பவர் 15. அப்போ இந்த தெரு அப்படின்றது இது வந்து தெரு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோஎஃபிஷியன்ட் இது வந்து சிலை. அப்போ நம்ம எதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ் பவர் 20-5r, திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் 15. ஸோ இது கேன்சல் ஆகலாம். 20-5r ஈக்குவல் டு 15. ஸோ 20-15 ஈக்குவல் டு 5r. ஸோ இது 5 ஈக்குவல் டு 5r, விச் இம்ப்ளை ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ ஆர் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம இந்த டென்சிஆரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த என்ன இருக்கு சி ஆர் பிளஸ் 1, ஆர் பிளஸ் ஆர் என்ன வரும் 1. ஸோ 1+1 ஈக்குவல் டு 10c, இன்ஸ்டா ஆர் வருது 10c 1, தென் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஆருக்கு நம்ம இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த நமக்கு என்ன வேணும் எக்ஸ்பவர் 15. இங்கே ஆறு இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 5×1 5, அப்போ 20-5 15. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 15. அப்போ C2 ஈக்குவல் டு 10c1 இஸ் நத்திங் பட் 10 only, தென் எக்ஸ் பவர் 15. தேர்ஃபோர் எக்ஸ் பவர் 15 இதோட கேது என்ன வருது நமக்கு ஆன்சரு 10. தட் இஸ் அதுக்கப்புறம் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த கெழுவுகளுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இப்படி லைக் திஸ் வீடியோ இப்படி ஷேர் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்
நமக்கு இப்போ 11 செப்டம்பர்ல குவார்டர்லி வர்றதுனால போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதுக்கு இட்ஸ் கோயிங் ஆன். அப்போ 5th சாப்டர்ல ஒரு கொஞ்சம் சங்ஸ் வந்து ஐ வாண்ட் டு அப்லோட். யூ கேன் சி இந்த நேம் கோமதி தர்மராஜன். தேங்க்யூ.